ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நவம்பர் 2021 பலன்கள் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம வருஷத்துல மிகவும் பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி வருது. அதோட வேற இந்த மாசம் அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு இயர் எண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி பூர்த்தி ஆக போகுது, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்னுடைய மாத பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுல குறிப்பாக குரு பெயர்ச்சி வேற இந்த மாதத்துல நடக்க போகுது, அது ஒரு ஸ்பெஷல். சோ உங்களுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான ஐகார்டுமே இங்கே நாங்கள் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் லிங்க், அவசியம் கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லா தரப்பினர், எல்லா பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமே நன்மை செய்ய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லதும் கொடுக்கக்கூடிய வகையில தான் எல்லா எண்காரர்களுக்குமே வேலை செய்ய போகுது. நம்ம வார வாரம், நம்ம மாதம் மாதம் நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே வந்து அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்திலையும் இந்த பலன்களை நான் சொல்ல போறேன். அதையும் பார்த்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ளார போகலாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் நவம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக தான் இருக்க போகுது. முடிந்தவரை ரொம்ப ஒரு ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளையும் நீங்கள் இறங்கக்கூடாது. முடிந்தவரை அமைதியாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு கையிருப்புகள் ஒரு பக்கம் காலியாகும், இன்னொரு பக்கம் வந்து நிறைய குழப்பங்கள் வரும், இன்னொரு பக்கம் காரிய தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஸோ கையிருப்பில் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் கரைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காகவே மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வரும், அதனால் நிறைய விஷயங்கள் செய்துக்க முடியாது. அதனால் முடிந்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஒன்றாமின் ஆதிக்கத்தில் தோங்கக்கூடிய இந்த மாதத்தின் கூட்டுத்தொகை எட்டாம் எண்ணாக வருவது ஒரு காரணம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயத்திற்கு அதனால் முடிந்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு வியாபாரத்தை பெருக்குவதற்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, இருக்கிற ஜாப் விட்டுட்டு வேற ஒரு ஜாபுக்கு நீங்கள் இம்மிடியட்டாக அப்ளை பண்ணி அந்த ஜாபுக்கு ஜம்ப் ஆகுறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஆவீங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டு வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகும்போது அது நல்லதாகவும் அமையலாம், தீயதாகவும் அமையலாம். நன்மையாக நடந்துச்சுன்னா இந்த உலகம் வந்து நம்மளை கேள்வியே கேட்காது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆனோன்னா 1008 அட்வைஸ் நம்மளை நோக்கி பயங்கரமாக படையெடுக்கும், அதற்கு வந்து வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. ஸோ எதற்காக முயற்சிகளே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குன்னு ஒரு சில தேதிகள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்போ கூட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு உத்தியோக மாற்றமோ தொழில் மாற்றமோ அல்லது தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்காக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை உங்களுடைய சேவிங்ஸை வந்து வேறு எதுலேயும் போய் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, வேறு ஏதாச்சும் பொருட்களாக வாங்கிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு தரமற்ற பொருட்களாகவோ அல்லது வீண் விரயமாகவோ ஆகிடும். அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சோர்வு வரலாம், மனச்சோர்வுங்கிறது ஏற்படும், ஒரு படிப்பில் வந்து ஒரு கவனம் இல்லாத தன்மைங்கிறது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய தியானம் போன்ற ஒரு சில விஷயங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்யும் பொழுது மனம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் உங்களுக்கு ஓரளவு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நாட்களாக அமையுது. பண வருவாயை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி 2ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அது விடுபட்ட தொகையாக கூட இருக்கலாம், நிலுவைத் தொகையாக இருக்கலாம், உங்கள் கைக்கு வந்து சேரும். 6ஆம் தேதி பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் பிரார்த்தனையால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக 1, 2, 6 அதுலேயும் குறிப்பாக இந்த 6ஆம் தேதி அப்படிங்கிறது சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளாக நாங்கள் கருதணும். வானத்தில் வந்து அந்த பெரிய தரிசனம்ங்கிறது வந்து இந்த தேதியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செய்யும்போது மைண்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமையும்.
இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல நாளாக அது அமையுது. அந்த தேதியில ஏதாச்சும் ஒரு முக்கிய விஷயங்கள் துவங்கணும் அல்லது ஏதேனும் ஒரு முக்கிய டிசிஷன் எடுக்கணும், உங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா 11ஆம் தேதி அதற்கான ஒரு முடிவுகளை எடுங்க. உங்களுக்கு அது கைவிடாது, நல்ல பலன்களே கொடுக்கும். மணி ஃப்ளோவை பொறுத்த அளவுக்கு 9ஆம் தேதி இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். அந்த தேதியில நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஏதேனும் ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேரும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது. அந்த நல்ல நாளில் ஏதாச்சும் ஒரு புதியதாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வாங்குவதோ அல்லது தூங்குவதோ நீங்கள் செய்யலாம். ஆனால் ஹைலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது, ரொம்ப செலவும் பண்ணிடக்கூடாது. 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையிருப்பில் பணம் இல்லாத சமயத்தில் ஏதேனும் ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இது 16ஆம் தேதி நடக்கும். 19ஆம் தேதி 20ஆம் தேதி பிரயாணங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பிரயாணங்களால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். 16ஆம் தேதி உங்களுக்கான பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறதுனால அது 16ஆம் தேதி விடுபட்ட குலதெய்வ வழிபாடோ அல்லது கோயிலுக்கு சென்று வருவதோ இஷ்டதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி 29ஆம் தேதி இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு அற்புத பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேதிகளாக அமையுது. அதோடு இந்த மாதத்தின் இறுதி பகுதிக்கு வேற வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு மாதத்திற்கான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். 25ஆம் தேதி மணி ஃப்ளோவுக்கான ஒரு நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமையுது. நிச்சயம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பணம் வருவாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அது அமையுது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பலம் அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ சாதாரணமான ஒரு வேண்டுதலாகவோ இறை வழிபாடாகவோ மட்டும் நினச்சிடாதீங்க. எந்தெந்த நாட்களில் உங்களுக்கான மைண்ட் பேலன்ஸ் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு நாளோ அந்த தேதியில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை மனதில் விதையாக விதைக்கும் பொழுது, பிரார்த்தனையாக விதைக்கும் பொழுது அது கண்டிப்பாக பலன் தரும். அதனால் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன தேதிகள் அனைத்துலேயுமே அதற்கான சோர்சஸ், அதற்கான முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த தேதிகளை நீங்கள் டைரியில் குறிப்பிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அதற்கான ரிசல்ட்டை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு பண்டிகை காலம், செலிப்ரேஷன்லாம் நிறையா இருக்கிறதுனால முடிந்தவரை உங்களுடைய கையிருப்புகளை குறைத்து கொள்ளாத வண்ணம் உங்களுடைய செலிப்ரேஷன்ஸை அமைச்சுக்கோங்க. வரக்கூடிய மாதங்களில் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். இதில் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி அவரவருக்குரிய ராசி அம்சத்தின்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு எண் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். இந்த 2 எண்களுக்குமே நம்ம வந்து சேர்த்து பலன்கள் பார்க்கும் பொழுது அது முழுமையடையும். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் ஒவ்வொரு மாதமுமே இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு, உங்களுடைய பேரியன், இது மூன்றும் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிற தகவலை நான் இலவசமாக சொல்கிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நீங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கான பதில் உடனடியாக தர முடியும். அதற்கே எனக்கு 3 நாட்கள் தேவைப்படும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வர்றதுனால தயவுசெய்து எனக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கான பதிலை உடனடியாக அனுப்பிச்சி வைப்பேன். எஸ்எம்எஸ் ஆகவோ கமெண்டாகவோ அனுப்ப வேண்டாம். உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியாமல் சூழ்நிலை உருவாயிடும். அதே போல இது உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண், இதற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் எண் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பற்றின இலவச பொது பலன்களே. இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் என்ன மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிட்டு இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு இலவசமாக என் மூலமாக தரப்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போது தான் எனக்கு வந்து உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் இனிஷியலோட அனுப்பிச்சி விடுங்க. எக்ஸாக்டாக ஒரே தடவையிலேயே கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் அனுப்பணும். சில பேர் ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி இல்லை சார் இது இல்லை சார் அது சார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரெண்டாவது தடவை அனுப்பும்போது உங்களுக்கான பதில் எனக்கு அனுப்புறதுக்கான கால அவகாசம் இல்லாமல் போயிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் கரெக்டான பலன்கள் வேணும்னா உங்களுடைய சரியான பெயர், பிறந்த தேதியை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.